யார் மூகா ஸ்டாலின்னா முறையா பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணி முதலர்கள் கழிச்சு 300 நாளுக்கு பிறகு நல்ல உறவில் பிறந்த சுகப்பிரசவம் தான் மூகா ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி யாரு? இவர ஜெயலலிதா செத்து போறதுக்கு முன்னாடி யாரு தெரியுமா? இவர் படத்தை பாத்திருக்கீங்களா? யாருமே தெரியாது. இத்தனைக்கும் அவர் அமைச்சரா இருந்தார். அந்த மாதிரி அமைச்சர் மகமே யாரு படத்துல ஏறக்கூடாதுங்க. அந்த மாதிரி இவரு. அதுக்கு பிறகு முதலமைச்சரா இறந்ததுக்கு பிறகு அவர் எப்படி முதலமைச்சரா இருந்தாங்க கதை உங்களுக்கு தெரியும். நம்ம தலைவரோட சொன்னாரு, ஆஹ் ஊர்ந்து போனாருங்க. நம்ம தலைவர் சொன்னாரு, ஊர்ந்து ஊர்ந்து போய் சசிகலா காலை பிடிச்சிட்டு தானே முதலமைச்சரா வந்தேன்னு. அதுக்கு இவர் சொல்றாரு, மு க ஸ்டாலின் என்னை பார்த்து இப்படி சொல்லுகிறார், நான் என்ன பாம்பா பள்ளியா? இவரு நான் சொன்ன மெட்ராஸ் சென்னையில சொன்னேன், பாம்பா இருந்தா பள்ளியா இருந்தா பரவாயில்ல, அது சட்டம் போட தெரியாது, வேட்டி கட்ட தெரியாது. பெரியார் சொன்னார், அறிவும் மானமும் மனிதனுக்கு தான் அழகு, மற்றதுக்கு இல்ல. அறிவும் மானமும் இருந்தாதான் மனுஷன். நீங்க ஒரு மாசம் பட்டினியா கிடக்கலாம், ஆனா அதுக்காக வேட்டி அவுத்துட்டு அமலமா போக மாட்டான். பசியில செத்தாலும் சாமானை தவிர மானத்தை விட்டு கொடுக்காதவன் தான் மனிதன். அதுதான் மனிதன். பாம்புக்கும் பள்ளிக்கும் அறிவு மானமும் இல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவு மானமாக இருப்பதாக கருதி கொண்டிருக்கிற போது நீங்கள் எப்படி உருந்து போனீர்கள் தான் எங்க கேள்வி. எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சராக வந்தார் என்றால், முறையாக வரவில்லை, சரியாக வரவில்லை. அந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு ஒரு விபத்து, அந்த விபத்துல எப்படியோ ஆளா வச்சு முதலமைச்சரா வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு அவர் எப்படி இருக்காங்க வேற விஷயம். ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள் என்ன செய்கின்றன, எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய சாணக்கிய மிக்க தலைவர், சாதனை செய்திருக்கிறார், ஒரு பக்கம் விளம்பரம். யாருடைய விளம்பரம்? உங்க காசுல, என் காசுல. அவர் வரி, நம்முடைய வரிப்பணத்தில் எந்த தகுதியும் இல்லாத, எந்த முறையான வளர்ச்சியும் இல்லாத, பொது வாழ்க்கையில் எந்த தத்துவமும் இல்லாத, அர்ப்பணிப்பும் இல்லாமல், தொண்டு செய்யாமல் இன்றைக்கு அதிகாரம் இருக்கிற ஒரே காரணத்தினால். அப்போ யார் ஸ்டாலின், யார் எடப்பாடி என்றால், எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினோடு ஒப்பிடக்கூடிய தலைவர் மட்டும் தலைவராக இல்லை. அது மட்டுமல்ல, ஒரு நல்ல உறவில் பிறந்த சுகப்பிரசவம் தான் ஸ்டாலின், ஒரு கள்ள உறவில் பிறந்த குறைப்பிரசவம் தான் எடப்பாடி. இப்ப இந்த குறைப்பிரசவத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு டாக்டர் டெல்லியில இருந்து வருகிறாரு. மோடி வந்து என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி கையை தூக்கி, இந்த புள்ள நல்ல புள்ள, இதுக்கு ஓட்டு போடுங்க, திமுக ஊழல் கட்சிங்கிறார். ராசா என்கிற ஒரு கேடு கேட்டு பிறவி, ஒரு கேவலமான மனிதர், அசிங்கமாக தரக்குறைவாக ஒட்டுமொத்தமாக இந்த பெண்கள் சமுதாயத்தை பேசியிருக்கிறார். முதலமைச்சர் மீது உள்ள கால் புரட்சியில அவர் பெற்ற தாயை பற்றி கேவலமாக பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஈரம் கெட்ட செயலை இந்த அரசியலில் திமுக வைத்திருக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு ஜெயலலிதா இறந்துட்டாங்க, அதுக்கு பிறகு அதிமுக அழிஞ்சிரு, நாம சுதந்திரமா நாட்டை கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி திமுக திட்டம் போட்டது. ஆனா இந்த ராசா போன்ற கேவலமான ஒரு சமுதாயத்திலே பிறந்தவர்கள், நான் வெளிப்படையா சொல்றேன், தரமில்லாத சமுதாயத்தில் கேடு கட்ட சமுதாயத்தில் பிறந்தவங்க தான் பேச முடியும். இவெல்லாம் வந்து எப்படியாவது அதிமுக அழிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து கொள்ளையடிச்சு வாழலாம் நினைச்சிட்டு, அது முடியலையே, அதுக்கு தடையா இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி சொல்லி போட்டு ஒரு பழனிசாமி அவர்கள் உருவாகிட்டாங்க. ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு எவ்வளவு கேவலம் பேசுறாங்க பாருங்க. ஒரு பெற்ற தாயை பேசினா எந்த மனிதனுக்கு ரோசம் மேல யோசிச்சு பாருங்க. ஒரு தேர்தலை சந்திக்கிற போது ஒரு நாகரிகமான விமர்சனம், அரசியல் இதே என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா வர 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 எவ்வளவு கேவலமா அந்த ராசா பேசுறான் பாருங்க. இப்ப யாருமே இவனோட பிறவிக்கும் எடப்பாடி பிறவிக்கும் என்ன சம்பந்தம்? நான் சாதி சொல்ல நினைக்காது, இதே அப்படிதான் இப்ப சொன்னதான் சாதியை வந்து ஒவ்வொருத்தரும் உயர்த்தி பிடிக்க காரணம் இது. தான் வந்து ஒரு ஆயுதால சமுதாயத்தை சேர்ந்துங்கிற ஒரு இதயம் வச்சுக்கிட்டு இவ பண்ற ஒவ்வொரு செயலும் அயோக்கியத்தனமான செயல், மிக கேவலமான செயல். முதலமைச்சருடைய தாயை பற்றி அவர் மறைஞ்சோட்ட ஒரு வயதான பெண்மணியை பற்றி இவன் பேச, இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? இவன் பிறந்த ஊர் எது? எடப்பாடி பிறந்த ஊர் எது? அவர் பிறந்த மண் எது? இவனுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஒரு அயோக்கிய பையவை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னது எவ்வளவு உண்மை பாருங்க. தன்னுடைய மனம் கவர்ந்த கனிமொழி, கனிமொழியை வந்து கவர்ந்தான்னு சொல்லி இந்த மேடையில பேசினாங்கன்னா அது என்ன உண்மை பாருங்க. கூஜியில லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிச்சிட்டு இந்த ஊழல்ல வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே வந்து இவ்வளவு ஒரு மோசமான மனிதனே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு கேவலமான அரசியலை செஞ்சிருக்கிற இந்த ராசாவை திமுக ஸ்டாலின் வந்து நம்பிட்டு இருக்க எவ்வளவு அசிங்கம் பாருங்க. இந்த பொழப்புக்கு வந்து இதெல்லாம் வந்து கேவலம் பிச்சை எடுத்து வாழ சமம். இப்ப வெள்ளமண்டி பழனிசாமிங்கிறது ஏன் வெள்ளமண்டி வைக்கிறான் பைத்தியார் தான். வெள்ளம் எங்கிருந்து வருது? உழைச்சி கரும்புல இருந்து விவசாயம் எடுக்கக்கூடிய அதுலேருந்து வெள்ளம் வருது. வெள்ளம் விவசாயம் வெள்ளத்தை வந்து விற்பனை செஞ்சு தப்பாதுல, அப்ப உழைச்சோட மோசமானாலும் நீ எங்கிருந்து பேசுற? நீ உனக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த ராசா பாருங்க, ஒவ்வொரு நாளும் பேசுறான் செருப்பு விட, தன்னுடைய ஸ்டாலினோட செருப்பு விட எடப்பாடி கிளம்புறான்.
ஸ்டாலின் எடப்பாடி எங்கே வைக்கிறது? இந்தாலங்க அவருங்க ஸ்டாலின் எந்த ஊரு? எங்கன்னா பஞ்சவளைக்கு வந்த பராரி பசங்க அவங்க. நான் ஒண்ணு சொல்றேன், மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் எப்படி திமுகவை தீய சக்தி கேவலமான சக்தி என்றாலும் விமர்சித்தார்களோ அதுவெல்லாம் உண்மைன்னு சொல்லி இப்ப உணர்ந்தேன். மரியாதைக்குரிய மறைந்த மாமனிதர் நம்முடைய மருத்துவரையாவுடைய மூத்த புதல்வன் மாவீரன் குரு அவர்கள் சொன்னார், அது இப்ப உண்மையாவது. எங்கிருந்தோ ஆந்திராவில எங்கிருந்தோ புலைக்கு வந்தவர் பஞ்ச பராரிமாய் வந்தவங்க தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் வந்து இன்னைக்கு வந்து நாட்டை ஆள்றதுக்கு பிடிக்கிறீங்க. ஸ்டாலினுடைய பின்னணி என்ன? இந்த தமிழ்நாட்டில் அத்தனை அரசு தொழிலை பத்தி சொல்லுங்க, ஸ்டாலின் தொழில் சொல்லுங்க, எல்லாருக்கும் தொழில் இருக்குது. என்ன தொழில் சொல்லுவாங்க? எங்க அப்பா வசனம் கருத்தான்னு சொல்லுவாங்க, வசனம் தொழிலாம். ஒரு விவசாயி முதலமைச்சர் சொன்னா அது போலி விவசாயிங்கிறது, விஷம்ங்கிறது, இப்ப செருப்புக்கு சமம்ங்கிறது, இப்ப வந்து தாயை பற்றி கேவலம் பேசுறது. அப்ப இல்லையா ஸ்டாலின் தூண்டி விடுறாரு எடப்பாடியை வந்து சகிச்சுக்க முடியாம. இது அரசியல் சதி இல்லைங்க, ஒட்டுமொத்தமா தமிழ் சாதிகளை கேவலப்படுத்துகிற செயல். அது ராசாவுக்கு என்ன பாதுகாப்புனா அவன் ஆயுதாவது சமுதாயத்தை சேர்ந்தவன் பாதுகாப்பு. அவன் தாழ்த்தப்பட்டவன் சொல்லி தன்னை பாதுகாப்படுத்திக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. இதை தயவு செஞ்சு எல்லோரும் கண்டிப்பது மட்டும் இல்லைங்க, இனி இது போன்ற செயலை அரசியல் அனுமதிக்கூடாது. எடப்பாடி பழனிசாமியுடைய தாயை சொன்னால் நம்முடைய தாயை சொன்ன மாதிரிதான், ஒவ்வொரு தாய்மாரையும் சொன்ன மாதிரி. எடப்பாடி பழனிசாமி யார்? அவருடைய பூர்வீகம் என்ன? அவர் எங்க பிறந்தார்? இதெல்லாம் நீங்க வந்து ஆய்வு பண்ணி பாருங்க. எங்க மண்ணில் பிறந்தவர் அவரு, ஒரு சாதாரண குடும்பம் இல்ல, அவரு உழைச்சி வாழ்ந்த குடும்பம் அது. நீங்க பொருளா சசிகலாவோட கால் விழுந்தான் சொல்ல, நானும் ஒவ்வொரு முறையும் சொல்றேன், முதலமைச்சர்கள் சசிகலா அம்மையாருக்கு நன்றி கோர் இருப்பார். நாங்களாம் பேசிட்டவர், நாங்களாம் எடப்பாடி வந்து சும்மா வந்து பாராட்டுகள பேசல. எடப்பாடி அவர்களை பற்றி ஒவ்வொரு முறையும் நாங்க எல்லாமே, ஏன்னா எந்த சமுதாயத்தையும் துவேசிக்கிற கேவலமான பிறப்பு நாங்க அல்ல. எல்லாத்தையும் உயர்த்தி பிடித்து எல்லோரும் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய நல்ல நடவடிக்கைகள் நாங்கள் எல்லாமே. ஆனா உங்கள் செயல் பாருங்க, எவ்வளவு மோசமான செயல் பாருங்க. ஒரு தாயை, ஒரு பெண்மணியை எப்படி சொல்றதால் பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் கண்டிக்க, உதாரணம் கேவலம் பாருங்க, திமுக கூட்டம் இருக்கிற எல்லாருமே கேவலமான பிறவின்னு சொல்லுவாங்க. கூட்டணி சேர்ந்து ஒரு சீட்டு, ரெண்டு சீட்டு, மூணு சீட்டு வாங்கிட்டு மிக கேவலப்படுறீங்க. அவங்க திமுக செய்யக்கூடிய ஈரன் செயல பாருங்க. இதோட பதவி தேவையாது. எடப்பாடி பழனிசாமிங்கிற இந்த மண்ணின் மைந்தனை, பச்சை தமிழனை, ஒரு விவசாயி வந்து கேவலப்படுத்துற அந்த கூட்டணி ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்றீங்க, எவ்வளவு கேவலம் உண்டா? ஸ்டாலின் முதலமைச்சர் நாட்டுக்கு எவ்வளவு கேவலம் இப்பதான் புரியுது. ஒரு பண்பாட்டு செய்தி உருவாக்குறது, இது கேட்டதை சாதி பேசுறாங்க, என்ன பேசுற நீ? சாதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு சாதிங்க அடையாளத்தை பயன்படுத்திக்கிட்டு பாதுகாப்பு தர்றீங்க. இன்னைக்கு ஒண்ணு இல்ல, மாவீரன் குரு மறைஞ்சிட்டார், அவர் தான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் தெளிவா செய்திருந்தார். அதெல்லாம் எவ்வளவு உண்மை பாருங்க. கருணாநிதியுடைய பின்னணி செய்திருந்தார், எவ்வளவு உண்மை பாருங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு ஆயிரம் குறை சொல்லாங்க, ஆயிரம் சங்கடப்படலாங்க. இன்னைக்கு ஒரு விவசாயி 70 வருஷத்துக்கு பிறகு ஒரு விவசாயி முதலமைச்சர், ஒரு எளிமையான மனிதர் இவர் முதலமைச்சர் அவரோட ஒரு ஊரா 82 வயசு வைக்கிறார். ஆனா அவர் கேட்டுக்கிட்ட கொங்கு நாட்டை சேர்ந்த சில மனிதர் எல்லாம் பாருங்க, ஒரு சீட்டு, ரெண்டு சீட்டு, மூணு சீட்டுக்கு போய் ஸ்டாலினோட கால் நக்கிறது, இதோட கேள்வி உண்டா? எனக்கு என்ன கோபம் சொன்னா, ஒரு முதலமைச்சருடைய தாய், அவர் யார் முதலமைச்சர்? ஆயிரம் அரசியல் விமர்சனம் பண்ணுங்க, அவருடைய கொள்கையில விமர்சனம் பண்ணுங்க, அவர் செய்கின்ற நிர்வாக சீர்திருத்தங்களை குறை சொல்லி பேசுங்க. ஆனா ஒரு பெற்ற தாயை இப்படியா கேவலம் பேசுறது? இதெல்லாம் அனுமதிக்கலாமா? திமுக பாருங்க, இன்னைக்கு மட்டும் இல்ல, திமுக அந்த நாட்டில் என்னைக்கு வந்ததோ அன்னையிலிருந்து பாருங்க, இந்த நாட்டில் பண்பாடு கலாச்சாரம் அத்தனையும் சீரழிஞ்சு போச்சு. பெண்களுக்கு உரிமைமாங்க, பெண்களுக்கு போராடுறமாங்க, அந்த பெண்களை இழிவுபடுத்துறது, பெண்களை கேவலப்படுத்துறது, சட்டமன்றத்திலே பல ஆவணங்கள் இருக்குது. கருணாநிதி மாதிரி ஒரு கேடு கெட்ட செயலை யாருமே செய்யல, அவ்வளவு மோசமா இருக்குது. இந்த கேட்டு திமுக என்ன பண்றாங்க எல்லாமே? இந்த நாட்டுக்கு சில சேவை பண்றீங்களா? ஒரு முதலமைச்சருடைய தாயை பற்றி ஒரு வந்து ஒரு மத்திய அமைச்சர் யார் அவன்? மத்திய என்ன யோக்கியது உனக்கு? நம்ம கொங்கு மண்டலத்தில் அவனை வந்து எல்லாம் உருவாக்கிறான், அவனாசி தொகுதி உட்பட எல்லாம் சேர்ந்தது அந்த நீலகிரி பார்லிமெண்ட்ல இந்த முறை உறுப்பினாக்கிறான் அந்த ராசா. இவ சொல்றா இப்ப பார்த்தாலாமா, செருப்பை விட மோசமாமா இவ ஸ்டாலின் பெரிய ஆளாமா? ஸ்டாலின் எங்க மானத்து வந்தாரா? எடப்பாடி பூர்வீகத்தை பின்னணி முழுமையாக ஆய்வு பண்ணி சொல்லு, கருணாநிதி குடும்பத்தை ஆய்வு பண்ணி பார்க்கல, எந்த குடும்பம் அதை பார்க்கலாமே. அரசியல் வந்து ஒரு தூய்மை வேணுங்க, நேரம் வேணுங்க, பேசுறதுக்கு வந்து ஒரு ஒரு தராதரம் வேணும். எவ்வளவு வெள்ளமண்டி பழனிசாமி, அது எடுபடி பழனிசாமி சொல்றது யாரு? உதயநிதி. திமுக உருவாக்குறது யாரு, வளர்த்தது யாரு? திருப்பூர் மாவட்டத்தில், கோவை மாவட்டத்தில் ஒவ்வொரு தியாகியில பட்டியல் போட்டு சொல்லாங்க, அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தின இயக்கத்தை உதயநிதி ஸ்டாலின் அடுத்த வாரிசு. உதயநிதி ஸ்டாலின் யாரு? கருணாநிதிக்கு வந்து எத்தனை மனைவி, எத்தனை பிள்ளைகள், முன்னாடி எத்தனை பிணைவி, பின்னாடி எத்தனை மனைவி துணைவி, எவ்வளவு கேவலமான ஒரு பிறவி இந்த நாட்டில் வந்து இந்த நாட்டை ஆண்டாங்க. அவங்களுக்கு உருவானது வாரிசு தான் இன்னைக்கு நாட்டை ஆளத்திருக்கிறாங்க. அவங்க கூட வேகத்தின் ஒரு சேர்ந்த வந்து இன்னைக்கு முதலமைச்சர் தாயை வந்து கேவலம் பேசலாம். முதலமைச்சர் தாய் யாரு?
உங்க மனதில் சேர்ந்து ஒரு கவுண்டிச்சுடா சாதாரண பிறவியெல்லாம் இல்ல, ஒரு காரால வம்சம் சொல்லுவாங்க, சாதி சொல்ல நினைச்சுக்காது. எந்த சசிகலாமையாரும் இதே மாதிரி நான் பெருமைப்படுவேன். ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியசாலி சசிகலாமையார். இந்த மாதிரி ஆராசா மாதிரி ஒரு கேடு கட்ட கேவலமான மனிதர்கள் வந்து திமுக வச்சுக்கிட்டு நீங்க நாளாந்திரமா அரசியல் மேட ஓட்டு பேசுவீங்க. இவங்க மத்திய அமைச்சர் நாடு சேவை செய்ய போற ஒரு சாதிய சாதி வன்மத்தை சாதி தீய மனசை வச்சுக்கிட்டு இவெல்லாம் அரசியல் வந்து உலகம் பாருங்க. இவன் வந்து சாதிய சமுதாயத்தை பாதுகாக்கிறவன், தமிழ் சமுதாயத்தை பாதுகாக்கிறவன். தமிழர்களுக்கு 70% பேர் வேலைவாய்ப்பு சால் ஊர்ல பேசுறாரு. நீ வந்து தமிழ்நாடு பாரு, யார் தமிழன் ஸ்டாலின் நீங்க தான் பண்றீங்க. தமிழ்நாட்டில் வந்து அநாகரீகமான அரசியலை உருவாக்கியது கருணாநிதி தான். தமிழ்நாட்டில் யாருமே செய்யல. அண்ணாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிக அநாகரீகமா பெரியார் தூக்கி பிடிச்சு நீங்க பேசுறீங்களே, அந்த பெரியாரை பத்தி 20 வருஷம் நீங்க என்ன பேசுறீங்க? முரசொலியில என்ன எழுதுனீங்க? கட்டுரை எல்லாம் படிச்சு பார்க்கலாமா? பெரியார வந்து நீங்க செய்யாத கேவலமே கிடையாது. அவர் மணியம்மையை திருமணம் பண்ணாங்க பின்னாடி எவ்வளவு கேவலப்படுத்தினீங்க. பெரியார் மறைந்த பிறகு நீங்க பெரியார் தூக்கி வச்சு எல்லாம் தெரியும் ஆடுறீங்க. பெரியாருக்கு திமுக என்ன சம்பந்தம்? திமுக வந்து கடுமையா திமுக உருவாங்க, கடுமையை எழுத்தவர் பெரியார். அந்த பெரியார இன்னைக்கு அவர் தத்துவங்களை வந்து முன் வச்சா மட்டும்தான் சமுதாயத்தில் பேச முடியும் சொல்லி போட்டு திமுக அன்னைக்கு வெளிப்படையை ஏமாத்துது. ஜெயலலிதா அம்மையார் வந்து இந்த திமுக கும்பல எப்படி பயப்பட்டு பேசினாங்கிறது எவ்வளவு நியாயம் பாருங்க. ஒண்ணுமே இல்லை. ஆட்சிக்கு வராங்க, இந்த ஆட்ட போறானே இவ ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணு பாருங்க. எந்த வீட்டு பணியாவது நேர்மையா நாளை கொடுத்துருவானா? உண்மையிலே வந்து நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. திமுக வர்றது மிகப்பெரிய ஆபத்து. ஒரு தாய் 90 வயசு 100 வயசான ஒரு தாய் மறைஞ்சு 1 வருஷம் ஆகல. அந்த தாயினுடைய பிறப்பை பத்தி, தாயினுடைய வாழ்வை பத்தி இவ்வளவு கேவலம் பேசுறானே, மனுஷன முதல்ல உனக்கு அம்மா அப்பா அக்கா நினைச்சு யாருமே இல்லையா? இது ஒட்டுமொத்த சமுதாயம் கண்டிக்க முடியுது. இது அரசியல் பத்தி கவலையே இல்லை, என்ன விளைவுகள் கவலையே இல்லை. எவ்வளவு அசிங்குது நான் உண்மை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் தெரிஞ்சு இன்னைக்கு வந்து பாட்டாளி மகிழ்ச்சி மருத்துவரைய மாதிரி குடும்பமான எல்லோருத்தையும் அரவணைச்சு குடும்ப பெண்களை மதிச்சு பெண்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த நாட்டில் அரசியல் பண்றது எவனுமே கிடையாது. நான் அங்க ஒரு 2 வருஷம் பாடம் பயின்றேன், அரசியல் 1000 பேசிக்கலாம். ஆனா வந்து இன்னைக்கு மதிக்கிறதுக்கு காரணமே அதுதான். எல்லாத்தையும் அரவணைச்சு மதிக்கக்கூடிய பண்புள்ள தலைவர். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி யாரு வேணாலும் அன்பா விசாரிச்சு அன்பா அரவணைக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஒரு ஒரு தெரிஞ்ச ஒரு வேண்டி குடும்பம் போய் திருமணம் முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்க, கால் உழுது போறாங்க, செருப்பு கட்டிட்டு வந்து அவ்வளவு பவியமா ஒரு மரியாதையா தெய்வாதயமா வாங்குறாரு. முதலமைச்சர் வந்துட்டு எப்படி வேணும் செய்ய முடியும்? நீ செய்வ ராசாவர்களை செய்ய முடியுமா? உனக்கு எல்லாம் என்ன மரியாதை, என்ன உனக்கு பிறப்பு சிறப்பு இருக்குது? நீ பிறந்த ஒரு கருவின் குற்றம் சொல்ல நான் ஒரு கேடு கட்டு கேவலமான பிறகு இந்த ராசா போன்றவர்கள் எல்லாம் வந்து இந்த நாட்டில் அரசியல்வாதியா திமுக வைக்கிறதே நமக்கு முதல்ல கேவலம். இவெல்லாம் மத்திய அமைச்சர் என்ன பண்ணிப்பா யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அசிங்கமான செயல், எவ்வளவு கீழ்த்தரமா பேசலாம் பாருங்க. அரசியல் வந்து இப்படிதான் பேசுறதா? இவர் பதிலுக்கு எல்லாரும் பேசுறீங்க. இந்த செயல் வந்து ஒவ்வொரு இளைஞர் மத்தியிலும் பரவிட்டு இருக்கு. ராசா பேசிய செயல் சாதாரண செயல் இல்ல, அவர் பேச சாதாரண பேச்சு அல்ல. இதை எடப்பாடி அவர்களை மட்டும் மனசுல வச்சு பேசுனதல்ல. அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் வந்து பிறந்து இன்னைக்கு வந்து ஒரு சவால சிம்மசுப்பரமா திமுக உழங்குறாங்கிற காரணத்துக்காக இன்னைக்கு வந்து அவங்க வந்து அவர் மனோச்சல் பண்றதுக்காக அவரை கேவலப்படுத்துறதுக்காக திட்டமிட்டு இந்த ராசாவும் திமுகவும் ஸ்டாலினும் செயல்படுறான்னு சொல்லுவேன். இது ஸ்டாலின் தெரியாமல இல்ல. ஸ்டாலின் வந்து ஒரு ஊரில் பாம்புங்கிறாரு, விஷம்ங்கிறாரு. ஐயா விவசாயத்தில் போலி விவசாயி யாரையா சொன்னது? 1000 குறைகள் இருக்குல்ல. அதே கருணாநிதி என்ன பண்ணாரு? 1970 என்ன பண்ணீங்க? அத்தனை விவசாயி சுட்டு கொண்டீங்க. அப்ப என்ன போச்சு, எங்க போச்சு உங்களுக்கு? இப்ப நீங்க ஒரு ஊரை போய் விவசாயி சமாதி அஞ்சலி செலுத்துறீங்களே, அதெல்லாம் நீங்க ஏதாவது திமுக ஆட்சியை சுட்டுக் கொள்ளப்பட்ட 20 விவசாயிகள் சுட்டுக் கொள்ளப்பட்ட இடங்கள்லாம் சமாதி இருக்கு சஞ்சய் செலுத்துறீங்களா? நீங்க பெருமானோட வர தயாரா? ஏன் பித்தாடம் பண்றீங்க? பித்தநாட்டத்தில் மொத்த உருவமே இந்த திமுக தானுங்க. இன்னைக்கு திமுக பண்ணக்கூடிய செயலை நம்ம வரக்கூடிய தேர்தலில் ஒவ்வொருவரும் தயவு செய்து திமுக எதிராக வாக்களித்து நாம் இதை யார் என்று காட்ட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் பாருங்க, திமுக ஆட்சிகள் இருக்கும் போதெல்லாம் சாதி சண்டை அதிகரித்திருக்கிறது, பெண்களுக்கான பாதுகாப்பின்மை அதிகரித்திருக்கிறது. சொந்த அண்ணா அழகனையும் சொல்லியிருக்காரு, அவர் குடும்பத்தில் வந்து ஒரு தராதரமே இல்லைங்க. யாரு யாரு மனைவி தெரியாது, யாரு யாரு உறவும் தெரியாது, யாரு அக்கா யாரு தங்கச்சும் தெரியாது. அப்படி வாழக்கூடிய குடும்பம் கருணாநிதி குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து அண்டி ஒண்டி பிழைக்கிற ராசா வந்து ஒரு கொங்கு மண்ணில சேர்ந்த ஒரு முதலமைச்சரை, ஒரு மண்ணின் மைந்தனை இவ்வளவு கேவலப்படுத்துறான்னு சொன்னா என்ன காரணம்? அவனுடைய பிறப்பின் பிறந்தான் காரணம். இவன் பிறந்தே சந்தேகம் புரியுதா? இவன் யாருங்க ராசா சொல்றது? இவன் எங்க பிறந்தா? இவன் எங்க இருந்தா? இவனோட பூர்வீகம் என்ன? ஒரு கேவலமான ஒரு பிறவியாதிகிட்ட வந்து ஒரு முதலமைச்சர் தாயை வந்து பேசுறதுக்கு எவ்வளவு துணிச்சல் பாருங்க. அரசியல் பேசலாம், மத்திய அமைச்சர் ஆயிட்டானாமா, எம்பி இருக்கானாமா, நீ அவன் என்ன செய்ய முடியுங்கிற திமிருங்குது. இதெல்லாம் அரசியல் ஆபத்தான விஷயம்.
இது வந்து என்ன இன்னைக்கு சாதிங்கிற தலைவர் மேல சில பதவிக்காக பணத்துக்காக வந்து திமுக ஒண்டி நிக்கிற மாதிரி அவன் பண்ற அசிங்கம் இது. இதெல்லாம் கண்டிக்கூடாதான் ஏ வேல்முருகன் கேக்குறான பண்பட்டி வேல்முருகன் நீங்க இத்தனை பேசுறீங்களே இது நியாயமா இது பேச்சு இவ்வளவு அநாகரிகமான செயல கொங்கு மண்டலத்தை பேசுறானே கொங்கு மண்டலத்தை கூட்டணி போட்டுருக்கீங்க நியாயமா அது. இவனெல்லாம் பாருங்க இந்த கூட்டில இருக்கிற ஒவ்வொரு தலைவனும் இப்படிதான் ஏமாத்துறா ஒரு கட்டுறாங்க ஒரு வெட்டுவாங்க ஒரு பெண்ணை வந்து அந்த பெண்ணு கட்டுங்கிற இந்த பெண்ணு கட்டுங்கிற இது என்னது குடும்பம் நடத்துங்க என்னது இது ஆட்சி நடத்துக்கான ஒரு ஒரு மனிதமா தெரியுறாங்களா அவங்க எல்லாம் எல்லாம் வந்து கொல்ல கும்பல் மாதிரி தெரியுங்க கொல்ல கும்பல் தாங்க அது சட்ட விரோதிகள் சமூக விரோத சக்திகள் கொள்ளை கும்பல்கள் இந்த ஒட்டுமொத்தமா திமுகவில் திமுக இணைஞ்சுக்கிட்டு இவ்வளவு கேள்வி பண்ணாளுங்க இவளுக்கு வந்து பாடம் போடுறது அவசியம். நாங்களும் இது வரைக்கும் எந்த கட்சியும் ஆதரிச்சு பெருசா போகல இது நான் வந்து இதை எனக்கு பெரிய பலம்னு சொல்றேன். ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் நாம் எதிராக வாக்களித்து எடப்பாடி அவர்களை மீண்டும் முதலமைச்சர் கொள்வது மட்டும்தான் இந்த நாட்டுக்கே நல்லது. அதனால பாருங்க ஜெயலலிதா அம்மையார் இல்ல மறைஞ்சு 4 வருஷம் ஆக போகுது ஏதாவது கட்சிக்காரங்க ஆதிக்கம் இருக்குதா இல்ல ஏதாவது சாதி சண்டை வருதா இல்ல வன்முறைகள் இருக்குதா இல்ல சில அரசியலான குறைகள் தான் நீ வெளிப்படுத்துங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க மக்கள் பாக்கிட்டு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க தனிப்பட்ட முறையில கேவலப்படுத்துறது மேடை போட்டு பேச வைக்கிறதுக்கு அனுமதிச்சே திமுக தான் சாதி சண்டையை நாட்டில் உருவாக்கி சமூகங்களை பிளவுபடுத்த திமுக தான் அதை பிளவுபடுத்திக்கிட்டு ஒற்றுமையாக இருக்கான சட்டங்களை போட்டு மக்களை வந்து கேவலப்படுத்துற நீங்க தான். அப்போ ஆராசா மாதிரி சில வந்து தலையில உட்கார வச்சுக்கீங்க துணை போச்சா போட்டுக்கீங்க சமூக முறையெல்லாம் கேவலப்படுத்தினாலும் பேச வைப்பீங்க இங்க இருக்க எல்லாருமே ஆமாஞ்சாமின் பதவிக்காக ஏன்னா ஏதோ வாரியம் கிடைக்கி எம்எல்ஏ ஆகலாம் காரியம் எல்லாம் ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்ட் ஆகலாம் அல்லது வந்து எம்எல்ஏ எம்பி ஆகலாங்க அந்த ஒரே காரணத்துக்காக எல்லாம் கேள்வி கேட்ட பிறகு அமைதியா போறாங்க இதுதான் கேவலம். எடப்பாடி அவர்களிடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் கௌரவத்தோடு முடியும் ஆனா ஸ்டாலின் இருக்கிற கூட எல்லாம் அடிமைதான் எல்லா பித்தலாட்டம் ஏமாற்றம் எல்லாம் இருக்காங்க. உண்மையை சொன்னாங்க நீங்க பாட்டாளர் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவரையா வந்து குடும்ப ரீதியான வழக்கு நடத்துவார் ஆனா இந்த திமுக பாருங்க ஒரு நாள் கூட குடும்பம் குடும்ப அமைதி குடும்ப நிம்மதி என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா எப்பவெல்லாம் தன்னுடைய சொந்தங்களுக்கு தன்னுடைய உறவுகளுக்கு தன்னுடைய கணவன் மனைவி குடும்பம் இதை தவாண்டி எந்த மனிதனுக்கும் ஒரு உதவி கூட திமுக செஞ்சதே இல்லை. எத்தனை குடும்பங்கள் அந்த நாட்டில் கெடுத்துக்கங்க பட்டியல் போட்டு சொல்லலாம் கவியரசு கண்ணதாசன் அந்த வனவாசம் அவரை படிச்சாலே போதும் இதை விட கேவல திமுக ஒண்ணு வேண்டியதே இல்லை. ஐயா கோவை செல்வன் வந்து நான் நெருக்கமா நிறைய விஷயம் சொல்லிக்காரு நான் பழங்க நம்பல இவ்வளவு கேடு கட்ட ஒரு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க கேடு கட்ட செயலை செய்யக்கூடியவங்க திமுகவில் இருந்துகிட்டு இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சருடைய தாய நம்ம இறந்து 1 வருஷங்கள் ஆகல அந்த அம்மா பத்தி எவ்வளவு பேசலாம் பாருங்க. எனவே அந்த ஆண்டிமுத்து ராசாவுடைய பேச்சை வந்து கடுமையா கண்டிக்கிறவங்க எல்லோரும் கண்டிங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமியோட தாயை பேசியல்ல நம்முடைய மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் பேசியது ஒவ்வொரு தாய் குளங்களையும் அவமானப்படுத்துகிற செயல். ஏற்கனவே இந்த பெருமாள் முருகன் அப்படிங்கிற ஒரு ஆள் நபர் வந்து திருச்செங்கோடுல ஒரு நூல் வெளியிட்டார் அதுல வந்து தாய் குளங்கள் எல்லாம் வேசிகள் அப்படின்னு எழுதினார். அப்படி சொல்லும் போது இதை முழுமையாக ஆதரித்து மு க ஸ்டாலின் இன்னைக்கு அந்த கூட்டில இருந்து கொண்டு அதே திருச்செங்கோடுல கொங்கு வேட்பாளர் நிற்கிறார் யாருக்காக அப்படிங்க கேவலப்படுத்திக்கீங்க அசிங்கப்படுத்திக்கீங்க அசிங்கத்தை வந்து கண்டிப்பீங்க ஏத்துக்கீங்க எல்லாம் பண்ணிக்கீங்க தேர்தல் ஒன்னா போய்க்கீங்களா. இது போன்ற செயல்கள் இந்த மண்ணுக்கு நல்லதல்ல எதிர்கால தலைமுறைக்கு நல்லதல்ல அரசியலுக்கு நல்லதல்ல இந்த நாட்டை நிர்வகிப்பதற்கு நல்லதல்ல. பொதுவா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு அதிமுக வலிமையாயிடுது எல்லாரும் தெரிஞ்ச ஒன்று. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மூத்த அரசியல் மருத்துவர் ராமதாஸ் ஐயா உட்பட எல்லோரும் அவரை பாராட்டுகிறார் ஏற்றுக்கொள்ள வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே இதை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு தனி மனித தாக்கல ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை தாக்குதல் நீங்க பாருங்க எடப்பாடி அவர்கள் பற்றி உதயநிதி ஸ்டாலின் என்ன தகுதி உதயநிதி ஸ்டாலின் சொல்ற எடுபடியாமா அதே மாதிரி சசிகலா அம்மாவுடைய கால் வந்து காலுக்குள்ள ஒன்னு பூந்து போயிடா எவ்வளவு மோசமான வார்த்தை பாருங்க யாரா கண்டிச்சாங்க அதே. அப்ப எல்லாமே என்னன்னா அமைதியா இருந்துக்கிறாங்க அமைதியை கண்டுகளாம் இருக்கிறது இதுக்காக பதவி வேண்டும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிற ஒரு தைரியம் திமுக ஆட்சிக்கு வந்தா பதவிங்க தைரியம். ஸ்டாலின் எல்லாம் வந்து ஒரு பெரிய லீடரு மக ஒரு பெரிய லீடரு உங்க நாட்டு ஆளுவாங்க நாங்களாம் பைத்தியார்னா ஏன்னா தமிழ்நாடு ஆளுநர் 100 வருஷம் ஒரு பச்சை தமிழ் நாட்டு ஆளுறான் இன்னும் மீண்டும் எந்த வேசல வரலீங்க நீங்க ஸ்டாலின் வந்து பூர்வீக தமிழன் அல்ல எங்கேயோ பிறந்தவர் ஆந்திராவில் பிறந்தவன் சொல்லி காலங்காலமா எல்லாருமே சொல்றாங்க எங்கேயோ பிறந்தவன் திராவிடங்கிற பேர்ல தமிழ்நாட்டை வந்து பூந்துவிட்டு நீங்க ஊர் ஏமாத்த முயற்சிங்கன்றீங்க
நான் மிக கடுமையாக கண்டுகிறேன். என்னுடைய பூர்வீகம் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனா ஒரு மக்கள் முட்டாள்தனமா அங்க திமுக ஆட்சியில் அமர்ந்ததன் காரணமாக நல்லா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஸ்டாலின் என்ன தொழில், எங்க படிச்சாரு, என்ன என்ன சம்பாதிச்சாரு, என்ன தொழில் வாழ்ந்துட்டு இருக்காரு அவரு. அவர் தேர்தலுக்கிறாரு, எழுதும் போது அந்த தேர்தலுடைய அந்த கணக்கொழுக்கல போன தேர்தல படிச்சு பாருங்க. இந்த முறையும் பாருங்க, அவர் சொல்லக்கூடிய செய்தி, அவர் எங்க தேர்தல் வந்து சொத்து வரம் தரும்போது எப்படி சொல்லணும், அவர் காரு கூட இல்லையாம, ஒரு அவ்வளவு பரம ஏழையாம. இந்த ஆண்டி வந்து ராசா எங்க இருந்தா, அவருக்கு என்ன 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 வழி இருந்த, சாப்பாடு வழி இருந்த போதுல நீங்க அவர் சொத்து பாருங்க. எவ்வளவு பித்தனாண்டா கேப் மாத்தினா ஏமாத்திக்கிட்டு நீங்க ஒரு ஒரு பெற்ற தாயை பற்றி கேவலாம் பேசுறீங்க, எவ்வளவு மோசமான பிறவி. எனவே ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு இளைஞனும் தயவு செஞ்சு இதை வந்து ஏத்துக்காதீங்க, இது நல்லதே இல்ல. நம்முடைய முதலமைச்சரை பற்றி பேசுறாங்க, கேவலம் பேசுறாங்க, என்ன தகுதி இருக்குது உங்க எடப்பாடி தகுதி சொன்னா நாட்டில் தகுதி எவனுக்குமே கிடையாது. எடப்பாடி தாயார் தெரியுமா அவனுக்கு, அவனுக்கு பூர்வீகம் தெரியுமா? சிலம்பாத்துல போய் கேட்டு பாருங்க, நீங்க திமுக இருக்கிறவ அண்ணாதிமுக என்ன கட்சியா கேட்டுங்க, எடப்பாடி பழனிசாமி போய் அந்த ஊர்ல கேட்டு பாருங்க. சும்மா வெள்ளமண்டி பழனிசாமி அவங்க கேவலம் பேசுறது, எடுப்படி பழனிசாமி கேவலம் பேசுறது, விவசாயம் பண்றோம் இல்ல அவ்வளவு கேவலமா? நெல்லு இப்ப சோளம் இப்ப ராகி இப்ப விவசாயம் பண்றோம், எல்லா விற்பனையும் செய்வாங்க. அப்ப அப்படி விற்கிறதெல்லாம் வந்து தப்பானாலும் அப்ப நீங்க பார்த்தீங்க, நீ செருப்பு தேடி செருப்பு பத்தி பேசிக்கிறியா, நீ செருப்பு தேடியா? நீ ராசா வந்துங்க பெரிய திமுரு பெரிய வாழ்ந்தோண்டாலமா எடப்பாடி அவ்வளவு இடக்காரன் தெரியும் உனக்கு, அவரு நாட்டோட முதலமைச்சர் ஞாபகம் வச்சுக்க. நீ எல்லாம் எப்பவுமே வந்து ஸ்டாலின் நம்பிதான் இருக்கணும், இங்க எடப்பாடி பழனிசாமி அவசியமே கிடையாது. நல்ல எடப்பாடி பழனிசாமியை இனி வந்து கேவலம் பேசுனா இங்க மட்டுமல்ல மருத்துவர் ஐயாவோட கண்டிப்பா நினைக்கிறேன், நானு அன்புமணி ராமதாசர் கண்டிப்பாங்க, தென் மாவட்டத்தில் ஒவ்வொருவரும் கண்டிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா திமுக கூட்டணியோட தலைவர்கள் நீ கண்டிக்க வேணும், இது வந்து நல்லதல்ல. ஏதாவது இப்படி பேச ஆரம்பிச்சாலும் எல்லாத்துக்கும் ரோஸ் வரும். ஏன்னா எடப்பாடியுடைய தாய பேசுனா ஒவ்வொரு எங்க தாய பேசணும் நினைக்கிறேன் உண்மையில். இது என்னது, ஒரு அம்மா பத்தி பேச முடியுமா? நீ பாத்தியா நீ நீ ராசா வந்து நீ உங்க அப்பா தான் எப்படி தெரியும், அது ஆதாரம் உண்டா? இப்படி ஒவ்வொரு இளைஞனும் பேச ஆரம்பித்தால் ராசா வந்து இந்த பகுதிக்கு வர முடியாது. திமுக பின்னணிக்கிற ஒரே காரணத்தில் நினைக்காதீங்க, இது வந்து கொங்கு மண்டலத்துக்கிற இளைஞர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற ரோசம் உள்ள பச்சை தமிழ் ரத்தம் உள்ள ஒவ்வொருத்தருமே வந்து இதை ஏத்துக்க மாட்டாங்க. மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து கடுமையாக கண்டிப்பா நம்புறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல் தலைவரும் முதலமைச்சருடைய தாயை பற்றி கேவலமாக பேசிய ராசா மீது கடுமையான கண்டனத்தை செலுத்த வேண்டும். அவர் பகிரங்கமான மன்னிப்பு கேட்கணும், இல்லன்னு சொன்னா இது சாதாரண விட மாட்டோம்ங்க. இது தேர்தல் நேரம் என்பதால் முதலமைச்சர் கூட அமைதியா இருந்தா கூட இது ஒவ்வொரு இந்த பகுதி இளைஞர்களும் இதை நிச்சயமாக கண்டிப்போம். வருகின்ற தேர்தலில் இதற்கான தண்டனையை தருவோம், திமுகவை வீழ்த்தியே தீர்வோம். அதே மாதிரி இனிகள் ராசா அவர்கள் போட்டியிடட்டும், இதுவரை நாங்கள் பெருசா எடுத்துக்கல, இனி போட்டி ஓட்டுங்க. அவர் நிக்கிறா இங்கே எனக்கு தெரியும் எவ்வளவு செலவணி பண்றாங்க தெரியும், ஒன்னும் யோக்கியெல்லாம் கிடையாது ராசா இல்ல. கோடிக்கணக்கான கொள்ளையடிச்சு சோத்து கொழி இல்லாம இருந்த ராசா வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் அரியூர் மாவட்டத்தில் நம்முடைய மாவீரன் குரு கேட தெரியும். இன்னைக்கு வந்து ஏதோ பெரிய ராசான்னு பேர் வச்சுட்டா பெரிய பட்டத்து ராசா நினப்பு. அவரோட குடும்பத்தை எவ்வளவு கேவலம் பேச எங்களால பேச முடியுங்க, பேச வைக்க வேணும். ஏன்னா நான் வந்து பொதுவாக இந்த மாதிரி நான் பேசுறதே இல்லை. முதல் முறையை பேச காரணம் என்ன, ஒரு தாயை பற்றி ஒரு மனசு பேசுறான்னு சொன்னா அது யாரு தான் பொறுக்குது? திருப்பி பதினஞ்சு பேர் பேசுற நாகரீகம் இல்ல எனக்கு நல்லா தெரியும். ஆனா கூட ஒவ்வொருமே கண்டுகளாம போன விளைவுதான் தொடர்ந்து பேச வைக்கிறாங்க. போன மாதிரி செருப்புன்னு சொன்னார், அது மாதிரி வெள்ளமண்டி பழனிசாமி, எடுபடி பழனிசாமி, இன்னும் என்னென்னமோ ஸ்டாலின் சொல்றாரு, ஒரு நாலு பேரை சொல்லி கூறிய பத்தி அங்க கேளுங்க. அப்படி எவ்வளவு நோக்கி அதுக்கு என்ன சம்மதம், அரசு முதலமைச்சர் என்ன தப்புனாலும் சொல்லு, இன்னும் பூரிய பேசலாம். நீ என்ன பெரிய யோக்கி நோக்கினா, ஸ்டாலின் என்ன பெரிய யோக்கினா, கருணைக்கு எத்தனை மனைவி, இதெல்லாம் வந்து யோக்கியமான செயலாது. நாட்டுக்கு விளையாட்டு தகரா நீங்க மருமன் திமுக யாரும் கட்சியில் இருப்பான், உழைச்சவன் நல்லவன் கட்சியில் எதுவுமே கிடையாது. நல்லவன பூரா அனுப்பிச்சுட்டு பணம் தரான் பூரா நீங்க வச்சுக்கிட்டு நீ பதவி கொடுத்துட்டு நாட்டே கவலைக்கிறீங்க. திமுக பேர்ல ஒட்டுமொத்த குடும்பம் நீங்க வாழ்றதுக்காக தான் நீ திமுக நடத்துறீங்க. இதை நம்பிக்கிட்டு பசங்க எல்லாம் நிறைய போய் ஏமாறானுங்க. திருட்டு கும்பல் திருட்டு இயக்கம் சொன்னா திமுக தான், அது கருணாநிதியோட குடும்பம் ஒன்னா நம்ம திருட்டு குடும்பம். அந்த குடும்பத்துல ஒரு வண்டி வண்டி பிள்ளைங்க ராசா எப்படி இருக்கும் பாருங்க.
அவ கை நீட்டி சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒன்னு மோசமா கிடையாது, ஞாபகம் நீங்க வேணா 1000 பேசலாம், நான் காவியில சசிகலா காலில விழுந்தோம், தப்பு கிடையாது. அவ எங்க குடும்ப சேர்ந்தவங்க, இந்த மண்ணின் வீர தமிழ் சசிகலா கால் வந்து நான் நியாயம் தப்புன்னு சொல்லணும். சசிகலா ரொம்ப பிடிக்கும், ஜெயலலிதா அம்மா காவல் தான் அதுவும் தப்பு கிடையாது, ஆனா கருணாநிதி மாதிரி கேள்வி கேட்டப்படுகிற காவல் ரொம்ப கேவலம் ஏறினான். அப்படிப்பட்ட இயக்கத்திற்கிற நீ எங்களுடைய மண்ணினுடைய மைந்தனை பற்றி கேவலம் பேசுற அளவுக்கு நாங்க ஒண்ணு மோசம் போல, இது ரொம்ப கேவலம் போய் ராசாவுடைய வண்டவாளங்கள் எல்லாம் ஒன்னும் தண்டவாங்க இருக்கான ஒரு வாய்ப்பை நீயோ உருவாக்கிட்ட, தவளை தன் வாயால் கிழங்குற மாதிரி உன் வாயால் கிழங்குவதற்கான சூழ்நிலையை நீ உருவாக்கிட்டான். ராசாவுக்கு கடுமையான எச்சரிக்கை சொல்கிறேன், இது வருகின்ற காலங்களில் மோசமான விளைவை ஏற்படுத்தும், இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட விளைவை ஏற்படுத்தும். நாங்கள் அரசியல் ரீதியாக எடப்பாடி ஆதரிக்கல, ஆனா ஒரு தாய் ஒரு பெண்மையை கேவலப்படுத்துகிற செயலை இந்த பெண்ணையும் பேசுற பெண்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு கூடாது. இந்த நேரத்தில் நீங்க ஒரு உண்மை பேசுங்க, ஒரு பெண்ணை கேவலப்படுத்திட்டு போய் வயசான வந்தவங்க வேலை செய்யிட்டு நம்ம இறந்தாங்க, அந்த மாதிரி பேசலாமா, இப்படி கேவலப்படுத்தலாமா, நியாயம் அது? உங்க வீட்டு பெண்கள் படுத்தலாம் நீங்க ஒத்துவீங்களா? வன்மையா கண்டிக்கிறேன், எல்லோரும் கண்டிப்போம்.